ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் டைரி. என்னோட நேம் சுதாஸ்ரினிவாசன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. என்னென்னா, ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்க் வந்து கிடையாது. இது வந்து க்ளூட்டத்தயான் ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்க் வந்து வீட்டிலே எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ளூட்டத்தயான் அப்படிங்கிறது நம்ம வந்து கெமிக்கலாக எக்ஸ்டர்னலி வெளியிலேருந்து எடுக்கும்போது நிறைய சைட் எஃபெக்ட்ஸும் வரும், அதுக்கான பெனிஃபிட்ஸும் இருக்கலாம். பட் நம்ம வந்து நேச்சுரலாக எடுக்கும்போது 100% வந்து சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ரெமெடி. நம்மளோட ஃபுல் பாடியுமே ஈவன் ஸ்கின் டோனாக நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்து ஸ்கின் டோன் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆட் பண்ண போகிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே 100% ஆர்கானிக் ஹோம் ரெமெடி தான். நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹோம்மேட் க்ளூட்டத்தயான் ட்ரிங்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன். அந்த கப் ஃபுல்லாக வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட வந்து பார்த்தீங்கன்னா லிக்கரைஸ், அதாவது அதிமதுரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அதிமதுரம் வந்து நமக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு தேவை. நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு இந்த அதிமதுரமாக இந்த வாட்டரோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதிமதுரம் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்டர்னலி தானே அப்ளை பண்ணிட்டு இருக்கோம், இதை நம்ம வந்து இன்டர்னலியும் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா எஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரெகுலர் பேசிஸில் எடுத்திங்கன்னா நல்ல ஸ்கின் கலர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதை தாண்டி இது நம்மளோட ஈருமல் சளி இதுக்கெல்லாம் கூட இந்த அதிமதுரம் வந்து ரொம்பவே நல்லது. அதனால் இதை நம்ம இன்டேக்கும் பண்ணலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுக்க போகிறது என்னென்னா அம்லா பவுடர், அதாவது நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, பெரிய நெல்லிக்காய். ஸோ அதை நீங்கள் வந்து ரெடிமேடாக கிடச்சா கூட அதை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பவுடராக தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வந்து எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அது விட்டமின் சி வந்து ரொம்ப ரிச்சான ஒரு விஷயம். அது நம்மளோட ஸ்கின்னோட கலரை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம் பழம், அதாவது லெமன் தான் நான் வந்து இதோட ஒரு அரை லெமன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கசகசா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது கசகசானா ஒன்றும் இல்லை, பாப்பி சீட்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கசகசா வந்து நான் 2 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தியான ஸ்கின் ஒயிட்னிங் க்ளூட்டத்தயான் ட்ரிங்க் வந்து ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு தேவையானது 4 இன்கிரீடியன்ட் தான். ஸோ இது வந்து ஹெர்பலாக நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே நமக்கு வந்து வராது. இந்த மாதிரி நேச்சுரலான விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணி இந்த க்ளூட்டத்தயான் ட்ரிங்கை நம்ம வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். நம்மளோட கட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது, நம்மளோட முடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் டெய்லியுமே மார்னிங் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டமக்கில் இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் எடுக்கணும். 30 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டோனில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஹெட் டு டோ வரைக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஸ்கின் டோன் நமக்கு வந்து வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது தாண்டி ஸ்கின் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 1-2 அந்த மாதிரி ஷேட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். இது நீங்கள் வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான், இந்த 4 இன்கிரீடியன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் இதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ளூட்டத்தயான் ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே காலையில் இருந்து எம்டி ஸ்டமக்கில் மட்டும்தான் குடிக்கணும். அப்போ தான் நம்மளோட பாடி வந்து நல்லா எம்டியாக இருக்கும். அந்த டைமில் இது போனால் தான் இதுக்கான ரிசல்ட்ஸை வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதிய டைமில் ஈவினிங் டைமில் எடுத்துக்கலாமானா எடுத்தால் அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும்போது தான் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை எனக்கு ரெகுலராக 1 மாதம் எடுத்தாலே போதும், அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து உங்களோட பாடியில் ஃபீல் பண்ண முடியும். இந்த பிக்மெண்டேஷன் உடம்பு ஃபுல்லாக இருக்கிறது, இல்லை வந்து உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஏதாவது ஒரு ரீசனால ஒரு மாதிரி டல்லாக கருத்து ஒரு மாதிரி ஈவனாகவே இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸுமே இந்த பர்டிகுலர் ட்ரிங்க் வந்து உங்களுக்கு சூப்பராக சரி பண்ணி கொடுக்கும். நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து இது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த ட்ரிங்க்கை நம்ம வந்து குடிச்சிடலாம். ஸோ இந்த ட்ரிங்க் எப்படி இருக்குது டேஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம வந்து லிக்கரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அது வந்து இனிப்பான ஒரு பொருள் தான். இருந்தாலும் இதில் வந்து நம்ம கூஸ்பெரி, அதாவது அம்லா, அதுக்கப்புறம் நம்ம வந்து லெமன்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதெல்லாமே ஒரு விதமான புளிப்பு சுவையை வந்து நமக்கு கொடுக்கும். இது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் நம்ம குடிக்கும்போது ஒரு மாதிரி நமக்கு வந்து வாமிட் வர மாதிரிலாம் கூட ஃபீல் ஆகும். பட் இதில் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு மாதிரி அன்இீஸியாக நம்ம ஃபீல் பண்ணுறது எதுவுமே இருக்காது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதை வந்து நான் காலி பண்ணிட்டேன். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சேஞ்சஸ் வந்து உங்களோட பாடியில் தெரியுதா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியும்.
ஸோ நிறைய பேர் ரொம்ப நாளாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு வந்து தெரியப்படுதுங்க. ஐ சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.